வெற்றிவேல் நியோமாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலக புகழ் பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் கை டி மாப்பசான் எழுதின த நெக்லஸ் அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கைடி மாப்பசான் பிரெஞ்சு இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். பிரெஞ்சு இலக்கியம்னு மட்டும் இல்லை, உலக இலக்கியத்திலேயே சிறுகதை எழுதுறதுல அவருக்கு தனித்த பங்கு உண்டு, தனித்த ஸ்டைலும் உண்டு. நம்ம இப்போ நெக்லஸ் அப்படிங்கிற கதையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த கதை ஒரு நெக்லஸை பற்றினது அல்லது கழுத்தணி அதை சார்ந்த ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருந்திருப்பீங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு பெண்ணு, அவள் ரொம்ப பிரெட்டி யங் கேர்ள், அவள் எப்பொழுதும் அழகாகவே இருப்பாள், ரொம்ப மேக்கப் பண்ணணும்னு அழகு அவசியம் இல்லை, அப்போவுமே அவள் அழகாக இருப்பாள். இயற்கையான மலர்களை கொண்டு அலங்கரித்தா கூட அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். ஆனால் அவள் பிறந்தது ஒரு சாதாரண கிளர்க்கு குடும்பத்தில், அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் ஒரு கிளர்க்கு குடும்பத்தில் தான். அவங்க வீட்டுக்காரர் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னா, பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னாக்க எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். அதோடு தான் இன்றைக்கி கூட நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை செயல்படுற அலுவலகத்தை டிபிஐ காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. டிபிஐ அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், போதனை அப்படின்னு அர்த்தம். அந்த துறையில் தான் இவர் வேலை பார்க்குறாரு. இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜார்ஜ் ரம்பான்யூ அப்படிங்கிறவர் இவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, அந்த துறை சார்ந்து ஒரு விழா நடத்துகிறாங்க, அந்த பார்ட்டியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு லெட்டர் வருது. இந்த லெட்டரை நம்ம இவரை வந்து காட்டுறார், லாய்ஸல். லாய்ஸல் யார் அப்படின்னா, அவர் தான் மெட்டில்டாவோடைய வீட்டுக்காரர். இப்போ மெட்டில்டா லாய்ஸல் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த தம்பதி. இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனேயே மெட்டில்டாவுக்கு தன்னுடைய ஆடம்பரத்தையும் வசதியையும் அங்கே காட்டிக்கணும், தான் மற்றவங்களை விட குறைஞ்சவ இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற எண்ணம் அவளுக்கு அதிகமாக வருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேலை ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும், ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறப்ப அங்கே எல்லாரும் வசதியாக வருவாங்க, நம்ம குறைச்சலாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தோடையோ ஒரு செயினையோ வாங்கி போட்டுக்கிட்டு போகிற பழக்கம் நம்மக்கிட்டையும் இருக்குது, இது வெளிநாட்டிலேயும் இருக்குது. அப்படி தான் இந்த கதை நகர்ந்து போக போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லை, நான் எப்படி அந்த பார்ட்டிக்கு வருது, நீ இது பண்ணிடு அப்படிங்கிற. நீ ட்ரெஸ்ஸு என்ன இருக்கிறத போட்டுட்டு வா, நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவ இல்லையா, பூசைக்கு போட்டு வருவியா, அந்த ட்ரெஸ்ஸே உனக்கு நல்லா தாண்டா இருக்கும், நீ அதை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு அவர் லாய்சல் சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீ என்னை சமாதானப்படுத்தாத, அம்மா பேர் வர இடத்துல நான் எப்படி போயிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, இவர் வந்து சம்மரில் வேட்டைக்கு போகிறதுக்குள்ள ஒரு கன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு 400 francs வந்து சேர்த்து வச்சுருக்கிறாரு நம்ம லாய்சல். சரி அண்ணா வேணா அதை தர, நீ ட்ரெஸ் அதில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷம். ஆனால் பெண்களுக்கு எப்பொழுதுமே, பெண்கள்னு இல்லை, பொதுவாக மனித மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இருப்பதை வச்சு சில திருப்தி அடைவது கிடையாது. ஒன்று கிடச்சிட்ட உடனே அடுத்தது இன்னொன்றுக்கு ஆசைப்பட்டுருவோம், அதுதான் நம்ம மனசு. அப்போ ட்ரெஸ்ஸு கிடச்சிடுச்சு, ஆனால் இப்போ மட்டும் என்ன, என்கிட்ட போட்டுக்கிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஜுவல்லரி ஒன்று கூட இல்லை, ஒரு கல் பதிச்ச ஒரே ஒரு செயின் கூட இருந்தால் நான் அழகாக போட்டுட்டு வருவேனே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ சாதாரணமாக இப்போ கிடைக்கிற பூக்கள் இருக்கு இல்லையா, நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு நீ ஒன்று அலங்காரம் பண்ணிக்கோ, அதுவே அழகாக தான் இருக்கும் உனக்கு, உனக்கு என்ன நீ அலங்காரம் பண்ணவே இல்லைனாலும் அழகுதானே அப்படின்னு ஐஸ் வச்சு பார்க்குறாரு. ஆனால் எந்த ஐஸும் பெண்கள்கிட்ட செல்லுபடியாகாது, அவங்க அதை ஐஸ் இல்லைன்னு நம்புகிற வரைக்கும். அப்போ அவளும் என்ன சொல்கிறா, இல்லை இல்லை எனக்கு ஒரு கல் வச்ச ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, அதுக்கு இப்போ நம்ம எங்கே போகிறது மெட்டில்டா, நீ போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு லாய்சல். இந்த டென்ஷனில் அவளும் இப்போ உட்காந்து லைட்டாக அழ ஆரம்பிக்கிறார். பெண்கள் அழுகிறத ஆண்களால் எப்பொழுதும் சகிச்சிக்கவே முடியாது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நீ வேணா உன்னோட ஃப்ரெண்டு இருக்கல மிஸ் ஃபாரஸ்டியர், அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவள் சிரிக்கிறார். லாய்சல் இப்போதான் நீ உண்மையாலுமே நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே என்ன பண்ணுறா, கிளம்பி அங்கே போகிறாங்க. இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் லாய்சல் அவங்க யார், ஃபாஸ்டியர் யார் அப்படின்னா, லாய்சலுடைய கிளாஸ்மேட்டு,
ஆனால் கொஞ்சம் வசதியான வீட்டில் இருக்கிறாங்க, நல்ல பணக்காரவங்க அப்படின்னு இருக்கார். அவ இப்போவும் பார்த்தா யங்காக தான் இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. போன உடனே அவள் சம்பவத்தை சொல்கிறான், இந்த மாதிரி இந்த பார்ட்டிக்கு நான் போகிறேன், எனக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு நகை இல்லை, உன்கிட்ட இருந்தால் கூட நான் போயிட்டு வந்துட்டு உடனே கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அப்படின்ட்டு அவள் தன்னிட்ட இருந்தால் எல்லா நகையும் எடுத்து வந்து விரித்து காட்டுறான். இவளும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு, பெண்கள் எப்பொழுதும் திருப்தி அடைய மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இவளும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இது வேணாம் இது வேணாம் இது வேணான்னு சொல்லு, உன்கிட்ட வேறு எதுவும் இன்னும் கிராண்டாக இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ, ஓ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அவன் அந்த நெக்லஸ் எடுத்து வந்து காட்டுறான். பார்த்தாக்க நிறைய கல் பதிச்ச அருமையான ஒரு நெக்லஸ், இதை நான் எடுத்துக்கவா அப்படிங்கிறாரு. ஓ எடுத்துக்க, ஏன் தாராளமாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த இவளும் சந்தோஷமாக வந்துடுறா. ஜனவரி 18 நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து அவள் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, பேலே டான்ஸில் நடக்குது, விருந்து நடக்குது, எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக லாய்ஸலும் மெட்டில்டாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரமாக அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கலைஞ்சிட்டு பார்க்குறப்ப தான் இவளுக்கு பெரிய அழுகை, என்னன்னு சொல்லாமலே அழுதுகிட்டே இருக்கா. லாய்ஸல் வந்து என்ன என்னன்னு கேட்குறான். என்ன அப்படின்னாக்க, இல்லை நெக்லஸை காணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கும் ஒன்றும் பதட்டம் தாங்க முடியல. நீ நல்லா தேடிப்பாரு, ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறா. இவன் நான் பார்த்துட்டேன், எத்தனை வாட்டி தான் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறா. சரி நீ அப்படின்னா இங்கேயே இரு, நான் பார்ட்டி நடந்த இடம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தாக்கு கீழே குடிஞ்சத்தால் நிமிராமல் பார்த்துக்கிட்டே போயிட்டு வரா. ஆனால் வரும்போது வெறுங்கையோட வதா, என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க, இல்லை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ என்ன செய்கிறது அப்படின்னாக்க, இப்படி நாட்கள் கொஞ்சம் 1, 2, 3 நாள் இப்படி ஓடுது, ஒன்றும் முடியல. அவள் வேற கேட்டுக்கிட்டே இருப்பா மேம் ஃபாஸ்ட்டு, என்ன பதில் சொல்லுன்னு தெரியாமல். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வேற எங்கேயாச்சும் அதே மாதிரி நகை கிடைக்குமான்னு போய் பார்க்குமா அப்படின்னு நகை கடைக்கு போகிறாங்க. பேலஸ் ராயல் அப்படின்னு ஒரு நகை கடை இருக்குது, அந்த நகை கடையில் இவங்க போயிட்டு பார்த்தாக்கா அதே மாதிரி ஒரு நகை இருக்குது. இது எம்மாங்க அப்படின்னு கேட்டாக்க, 46,000 ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மை காட், 40,000 ஃப்ரான்ஸுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் பார்கெயினிங் பண்ணி ஒரு வழியாக 36 ஃப்ரான்ஸ் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போவும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 36 ஃப்ரான்ஸு இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் அந்த நகையை தொலைச்சிட்டோம், ஒருவேளை கிடைச்சிட்டாக்க நாங்கள் வாங்க மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டு போகுது, அந்த நகை கிடைக்குவதற்கான வாய்ப்பே இல்லை, கிடைக்கவும் இல்லை. அப்புறம் இந்நகை காசு அங்கே இங்கேயும் பெறட்டுறாங்க. லாய்ஸலுடைய அப்பா கிட்ட இருந்த காசு, அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காசு எம்மா அப்படின்னு பார்த்தா 18,000 ஃப்ரான்ஸ் கிடைக்குது. ஆனால் இன்னும் 18,000 வேணும், மிச்சத்தை சில்லற சில்லறையாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக கடை வாங்கி 36,000 சேர்த்து அந்த நெக்லஸை வாங்கிடுறாங்க. வாங்கி கொண்டுட்டு போயிட்டு லாயர் ஃபாரஸ்டியர்கிட்ட கொடுக்குறாங்க. ஃபாரஸ்டியர் அப்படியே ரொம்ப, இம்மா நாளாக நீ வச்சுருக்க, உடனே தந்துடுவேன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக இடத்த காலி பண்ணி வந்துடுறேன். இப்போ என்னென்னா இந்த கடனை அடைக்கணும் இல்லையா, இப்போ கடனை அடைக்கிறதுக்காக இவங்க தன்னிடம் இருந்த அந்த வேலைக்காரியை நிப்பாட்டிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த அந்த பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன குடிசைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க. முன்னாடி இவ எந்த வேலையும் செய்ய மாட்டா, ஆடம்பரமாக இருக்கணும்னு விரும்பினவன், இப்போ எல்லா ஆடம்பர செலவுகளையும் குறைச்சிக்கிறா, இவளே கடைக்கு போகிறா. இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து வீடு அக்கத்து வீடுலலாம் போயிட்டு பாத்திரம் கழுவி அந்த கடனை அடைப்பதற்கான ரொம்ப உழைப்பை அவள் செலுத்துறா. இப்படியே நாட்கள் மெல்ல நகருது. தன்னுடைய கணவர் லாய்சல் கூட ஓவர் டைம் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய நிலைமையாக போகுது. நாட்கள் நகருது நகருது நகருது, அவருடைய உடலில் சுருக்கங்கள் உழுது, தலையெல்லாம் நரைக்குது. அல்லது அந்த உடல், ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு ஏற்கனவே வெள்ளையாக இருக்கும் அல்லது கருப்பாகவும் இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை, அந்த உடலில் முதிர்ச்சி தெரியுது. இப்படி நாட்கள் போய் மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுதுன்னா சரியாக 10 வருஷம் ஆகுது. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஒரு நாள் வந்து ரோட்டில் பக்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா எதுக்கால மேம் ஃபாஸ்ட் இயர் கையில் ஒரு குழந்தையோட வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவன் முன்ன இருந்ததோட இப்போவும் இளமையாக முன்ன பார்த்த மாதிரியே இருக்கா, என்ன அப்படின்ட்டு இவன் போயிட்டு அவள்கிட்ட பேசுகிறான். லாய்சல் போயிட்டு மெட்டில்டா போயிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசுனா அவன் என்ன சொல்கிற, யாருன்னு தெரியல, நீங்கள் ஆள் அடையாளம் தெரியாமல் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன இப்படி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு. நானா, நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற, இல்லை நீ ஒரு நகை கொடுத்த இல்லையா, ஆமாம் அந்த நகையை தான் நீ திருப்பி கொடுத்துட்டே, அப்புறம் என்ன, நான் உங்கள்கிட்ட கொடுத்தது போலி நகை. போலியா, அப்போ அது எவ்வளோக்கு வாங்கின அப்படின்னு கேட்டால் இவள் விலையை சொல்கிறா. ஐயோ
அது வந்து வெறும் 500 francs கூட வராது. சும்மா சாதாரண கல்லை நாங்கள் பாலிஷ் போட்டு அப்படி வச்சுருந்தோம், நீ அதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டியா அப்படிங்கிறதோட கதையை நிறைவு செஞ்சிடுறார் மாப்பசன். அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத கதையை முழுசாக கேட்டவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.